வடக்கு சிரியாவில் துருக்கி ராணுவமும் ரஷ்ய ராணுவமும் கூட்டாக ரோந்து நடவடிக்கையை நாளை முதலாம் தேதி ஆரம்பிக்க உள்ளதாக நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அல்லவா வடக்கு சிரியாவை விட்டு குர்தீஷ் இயக்கம் வெளியேற இன்று முப்பத்தாம் தேதி வரை அவகாசம் கொடுத்திருந்தார் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் அதன் பின் சிரியாவில் இருந்து வெளியேறும் உத்தேசம் கிடையாது என்றும் குர்திஷ் இயக்கத்தினருக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்றும் அமெரிக்கா கூறியது பற்றி மற்றொரு காணொலியை பரபரப்பு மீடியாவில் வெளியிட்டிருந்தோம் இப்போது சற்று நேரத்துக்கு முன் கதையே தலைகீழாக மாறிவிட்டது துருக்கி ராணுவமும் ரஷ்ய ராணுவமும் நாளை கூட்டு ரோந்து ஆரம்பிப்பதற்கு முன் இன்று சற்று முன் கிழக்கு சிரியாவில் ரோந்தை ஆரம்பித்து விட்டது அமெரிக்க ராணுவம் அமெரிக்க இராணுவ ரோந்தில் கூடவே செல்கிறது குர்தீஷிய காம் அமெரிக்க ராணுவத்தின் ஐந்து கவச வாகனங்கள் அமெரிக்க கொடி பறக்க வடக்கு சிரியாவின் குவாத்தனியா டவுனில் இருந்து தமது ரோந்தை சற்று நேரத்துக்கு முன் ஆரம்பித்துள்ளன அமெரிக்க கவச வாகனங்களுக்கு இடையே இயக்கத்தினரின் வாகனங்களும் செல்கின்றன வடக்கு சிரியாவில் குவாதனியா டவுனில் முன்பு இருந்த அமெரிக்க ராணுவம் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திடீர் அறிவிப்பை அடுத்து சிரியாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஈராக் சென்றது இப்போது மீண்டும் வடக்கு சிரியாவில் தமது பழைய இடத்துக்கே திரும்பியுள்ளது அந்த அமெரிக்க படைப்பிரிவு அத்துடன் துருக்கியும் ரஷ்யாவும் அங்கு வருவதற்கு முன் தமது ரோந்தையும் ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் நாளை முதலாம் தேதி துருக்கி ராணுவமும் ரஷ்ய ராணுவமும் அங்கே என்ன செய்ய போகிறார்களோ நாம் கனடாவில் இஎஸ்டி நேரத்தில் காணொளிகளை பதிவேற்றம் செய்கிறோம் தகவல் கிடைக்க கிடைக்க தொடர்ந்து பதிவேற்றம் செய்ய போகிறோம் நீங்கள் ஆசியாவிலோ மத்திய கிழக்கிலோ வசித்தால் உங்கள் நேரம் நள்ளிரவுக்கு பின்னரும் அதிகாலையிலும் பதிவேற்றங்கள் செய்யப்படும் அவற்றை தவறவிட்டால் நாளை உங்கள் பகல் நேரத்தில் எமது சேனலில் வீடியோ என்ற பகுதியில் பார்க்கலாம்